இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரேஷன் கார்டில் உடனே ஆதாரை இணையுங்கள், இல்லை என்றால் குழந்தைகளின் பெயர் நீக்கம், தமிழக அரசு அதிரடி உத்தரவு. ரேஷன் கார்டில் உடனே ஆதாரை இணையுங்கள், இல்லை என்றால் குழந்தைகளின் பெயர்கள் நீக்கப்படும் என்று தற்போது ஒரு முக்கியமான தகவல் வெளியாகி உள்ளது. 5 வயதிற்கு கீழ் உள்ள குழந்தைகளில் ஆதார் எண் இணைக்காததால் அவர்களின் பெயர்கள் அதிலிருந்து நீக்கம் செய்யப்பட்டுள்ளதாக புகார் எழுந்துள்ளது. எனவே தமிழக அரசு இது குறித்து அறிவிப்பு ஒன்று வெளியிட்டுள்ளது. அதில் கூறியதாவது, அரசின் நலத்திட்ட உதவிகள் அனைத்தும் மக்களுக்கு கிடைக்க வேண்டும் என்ற வகையில் ரேஷன் கார்டு அமல்படுத்தப்பட்டது. அந்த வகையில் தற்போது ஒரே நாடு ஒரே ரேஷன் கார்டு என்றும் மாற்றப்பட்டுள்ளது. ரேஷன் கார்டு மூலம் எண்ணற்ற மக்கள் பயனடைந்து வருகிறார்கள். இந்த நிலையில் இதனை தவறாக உபயோகித்து வருகிறார்கள். ரேஷன் கார்டு வைத்திருப்பவர்களுக்கு அதிக அளவு சலுகைகள் கிடைக்கின்றது என்றும், ஒருவர் பெயரிலே வேறு வேறு இடங்களில் ரேஷன் கார்டு வாங்கி அதன் மூலம் பல சலுகைகளை பெற்று வருகிறார்கள். இதனை தடுக்கும் விதமாகத்தான் தமிழக அரசு ரேஷன் கார்டில் உள்ளவர்கள் அனைவரும் ஆதாரினை இணைக்க வேண்டும் என்று உத்தரவிட்டது. அந்த வகையில் 5 வயதிற்கு உட்பட குழந்தைகளுக்கு ஆதார் கார்டு இல்லை என்றால் அவர்கள் பிறப்புச் சான்றிதழ் வைத்து இணைத்துக் கொள்ளலாம் என்று கூறியுள்ளனர். இவ்வாறு இருக்கும் சூழலில் ஆதார் அட்டை இல்லாத குழந்தைகளின் பெயர்கள் ரேஷன் கார்டிலிருந்து நீக்கம் செய்யப்படுவதாக புகார் வந்துள்ளது. எனவே 5 வயதுக்கு உட்பட்ட குழந்தைகளுக்கு ஆதார் அட்டை இல்லை என்றாலும் அவர்களின் பிறப்புச் சான்றிதழ் வைத்து இணைத்துக் கொள்ளலாம் என கூறியுள்ளனர். ஒவ்வொரு நியாய விலைக்கடை ஊழியர்களும் அந்த கடைகளுக்கு உட்பட்ட ரேஷன் அட்டைதாரர்களை தொடர்பு கொண்டு குழந்தைகளின் ஆதார் அல்லது பிறப்புச் சான்றிதழை இணைத்து குறித்து கூற வேண்டும் என தமிழக அரசு தெரிவித்துள்ளது. நன்றி நண்பர்களே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.